ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பென்டன் டாப் 5 ஏலியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பென்டன் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவரோட பென்டன் வீடியோ வந்திருக்கேன். பீம் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5 கிளாக் ஒர்க் தான் காய்ஸ் இருக்கு. கிளாக் ஒர்க்கை பற்றி சொன்னோன்னா அவசியமே இல்லை காய்ஸ். ஏன்னா கிளாக் ஒர்க்கு கிட்ட டைம் பவர் மட்டும்தான் இருக்குது. டைம் பவரில் வந்து டைமை ரிவீன் பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், எனிமியை கூட சின்ன சின்ன வயசாக மாற்றலாம், வயசாக வச்சு அழிக்கலாம். நிறைய பவர்ஸ் இருக்குது கிளாக் ஒர்க்கு கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அதோடய மண்டையில் கரெக்டாக அந்த இதில் தூக்கி அடிச்சிங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு ஓய்ந்துடும். அதனால தான் வயஸ் கிளாக் ஒர்க்கு. நம்பர் 4 ஸ்வாம் ஃபயர். ஸ்வாம் ஃபயரை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே என்ன நினைச்சிருங்க கைஸ், ஏன்னா ஸ்வாம் ஃபயரோட எனக்கு வீடியோ கிடைக்கல, ஸ்வாம் ஃபயர் ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே, ஸ்வாம் ஃபயர் பவர் நான் பார்த்துடலாம். ஸ்வாம் ஃபயரால் பேஸ்ட் பண்ண முடியும், செடியை கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் ஸ்வாம் ஃபயரால். அது மட்டும் இல்லாமல் ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு எபிசோட் காமிச்சிருப்பாங்க, அந்த டவரையே அடித்து கீழே தள்ளி விட்டுருப்பார் ஸ்வாம் ஃபயர். சரி ஓகே, ஸ்வாம் ஃபயர். நம்பர் 3 ஹியூமங்கஸோர் தான் கைஸ் இருக்கார். நம்ம ஹியூமங்கஸோரால் எதுவுமே பண்ண முடியாது. இது எதுவுமே இல்லை, ஒரு பஞ்சில் அடித்து எல்லோரையும் தூக்கிட்டு போயிடுவார். நம்ம ஹியூமங்கஸோர் வந்து பவர் தான் வேறு லெவலு. அது மட்டும் இல்லாமல் இவரால் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தலாம் ஹியூமங்கஸோரால். ஹியூமங்கஸோருக்கு அல்டிமேட் ஃபார்ம் ஒன்று இருக்குது. சரி ஓகே, ஹியூமங்கஸரை பற்றி அவ்வளோதான். நம்பர் டூவில் வேபிக், நம்மளோட வேபிக்கு தான் இருக்கார். வேபிக்கால் லேசர் லைட் போட முடியும், வேறு லெவலில் விஷயம்லாம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைமஸ்ன்ற ஒரு எபிசோடில் வில்கேக்ஸே அடிச்சு தூக்கி போட்டிருப்பார். வேபிக்கு ஒரு அல்டிமேட் ஃபார்ம் உண்டு. வேபிக்கோட அல்டிமேட் வேபிக் பல மிளகு அதிக பெருசாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வேபிக் அல்டிமேட் வேபிக்கால் பார்க்க முடியும். ட்ராகனே அடிச்சு கீழே தள்ளிருக்காரு. அவ்வளோதான் வேபிக்கை பற்றி. நம்பர் 1 டவுட்டே இல்லாமல் நம்ம ஏலியனிக்ஸ் தான் இருக்காது. ஏலியனிக்ஸால் பண்ண முடியாது, நீ எதுவுமே இல்லை. ஏலியனிக்ஸால் பூமியை அழிக்க முடியும், பூமியை திருப்பியும் கிரியேட் பண்ண முடியும், தண்ணியை ஸ்டாப் பண்ண முடியும். ஏகப்பட்ட பவர் இருக்குது ஏலியனிக்ஸுக்கு. ஆம்னிவர்ஸில் ஒரு எபிசோட் காமிச்சிருப்பாங்க, பூமியை அழிச்சிருப்பார் ஏலியனிக்ஸ், திரும்பியும் கிரியேட் பண்ணியிருப்பார். செலினா பெலிகஸ் இல்லாமல் ஏலியனிக்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, அவ்வளோதான். அனைவருக்கும் நன்றி காய்ஸ்.